ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்துஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கால் கப்பு நெய், அதாவது 8 to 10 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அல்வாவுக்கு கீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதுக்கு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டோம். அதில் வந்து நான் முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணுறேன். அதை நல்லா வறுத்துக்கிறோம் முதல்ல இதை. ஸோ முந்திரி பருப்பு வறுக்க ஆரம்பித்த உடனே நமக்கு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து கோதுமை எடுத்துட்டுருக்கேன், கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா அந்த நெய்யில் வந்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. நம்ம அந்த கோதுமையை வந்து இது ஊற வச்சு அதில் பால் எடுத்து அதெல்லாம் பண்ணலை. ஸோ பாருங்கள், இந்த கோதுமை மாவு வச்சு நல்லா கலரிட்டேன். இதை இப்போ வந்து அந்த நெய்யில் நல்லா வறுத்துடணும். அதை ஒரு 2 மினிட்ஸுக்கு வறுத்துடுங்க. வறுத்துட்டோ நான் வந்து அந்த எந்த கப்பால் கோதுமை மாவு எடுத்தேனோ அதாலேயே 2.5 கப்பு தண்ணி, ஹாட் வாட்டர், அதான் கெட்டலில் நான் போட்டுட்டேன் அந்த வாட்டரை. ஸோ அதனால் அந்த ஹாட் வாட்டரை வந்து போட்டு நல்லா கட்டி தட்டாமல் கலரிண்டே இருக்கணும். யூஸ்வலாக அல்வாக்கா தான் இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் அதில் கொஞ்சம் வாட்டரில் என்ன பண்ணியிருக்கேன், நான் அந்த கலர் கொடுக்கறதுக்காக நான் குங்குமப்பூவை ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில். அதை ஆட் பண்ணோன்னு பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்துருதுன்னு. ஸோ இனிமேல் அவ்வளோதான், அல்வா ரெடி. இப்போ கலரிண்டே இருக்கணும். நம்ம சுகர் மட்டும் ஆட் பண்ணிட்டானாக்கன்னா முடிஞ்சு போயிடுது. ரொம்ப குவிக்காக ரெடி ஆகிடுவது. காத்தால் ஒரு கெஸ்ட் வரப்போகிறான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ இது பாருங்கள், இது நல்லா கலரணும். சைட்ஸ் எல்லாம் வந்து ஒட்டாமல் வரப்போல் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து நீங்கள் ஜாஸ்தி சுகர் சேர்க்க வேண்டாம். நான் என்னோடய ரேஷியோ வந்து நான் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1.5 கப்பு வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஏன்னா அல்வா கொஞ்சம் தேக்கட்டுற போல் அதை தான் நல்லாயிருக்கும். பட் நான் அப்படி ஆட் பண்ணல. 1 கப்புக்கு 1 கப்பு தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சுகர் ஆட் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கும் அது. ஸோ அதனால் கட்டி தட்டாமல் கலரிண்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது அந்த கேரமலைஸ் ஆகிற கலரும் வந்துடுது பார்த்ததுல அந்த சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் பொடியும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோடு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுது பாருங்கள். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பேனோட சைஸ் எல்லாம் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. நான் அதிலே என்ன பண்ணியிருக்கேன்னா, எவ்ரி 2 மினிட்ஸ் வந்து நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு இதில் காமிக்கலைன்னா, பட் நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணினேன்னா போதும். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 12 to 13 ஸ்பூன்ஸ் நெய் வந்து இதுக்கு தேவைப்படும். பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைஸ்லாம் ஒட்டாமல் வரணும். அது அந்த கரண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரண்டியை வெளில கலக்கிறதும் நமக்கு வந்து கொஞ்சம் டைட் ஆகணும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு லைன் மாதிரி போட்டானாக்கன்னா அது எப்படி ஆறுது பாருங்கோ. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அல்வா நமக்கு ரெடி ஆகுதுன்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ இதில் நம்ம வந்து அல்வா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா அது. ஸோ இந்த அல்வா வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, சட்டுன்னு நீங்கள் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஒன்றும் அவ்வளோ ஸ்வீட்டும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கோதுமை அல்வா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கோ. அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சி யூ சூன் வித் அனதர் ரெசிபி. பை பை.